கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் கடந்த நாட்களில் அப்போஸ்தலாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தை குறித்து நாம் வேத ஆராய்ச்சி செய்து கொண்டு வந்திருந்தோம். அதன் அடிப்படையில் அப்போஸ்தலாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தில் 25 வசனங்கள் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். 25 வசனங்களையும் வேர்ட்ஸ் பை வேர்ட்ஸ் நாம் தியானித்து கொண்டிருந்தோம். இன்றைய நாளின் செய்தி அப்போஸ்தலாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளிருக்கிறோம். இதுவே இந்த சீரீஸின் கடைசி செய்தியாக காணப்படுகிறது. இதுவரை 7 செய்திகளை இந்த சீரீஸில் நாம் கொடுத்திருக்கிறோம். இந்த நாளின் நிறைவு செய்தி என்னவென்று கேட்டால், அப்போஸ்தலாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்கிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, நான் இதை தொடர்ந்து ரெண்டியோபா நிருபத்தை உங்களுக்கு பைபிள் ஸ்டடியாக கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக சின்ன சின்ன புத்தகங்களை நாம் படிப்பதன் மூலமாக எளிதாக எப்படியாக ஒரு புத்தகத்தை ஸ்டடி பண்ணுவது, வேத ஆராய்ச்சி பண்ணுவது அல்லது தியானிப்பது என்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நம்முடைய அடுத்த செய்தி 2 யோவான் நிருபத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, இது இறுதி செய்தியாக இருக்கிறபடியினால இந்த பிலமோன் நிருபத்தின் சுருக்கத்தை மீண்டுமாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கொலோசே பட்டணத்தில் 2 திருச்சபைகள் இருக்கிறது. அதில் 1 திருச்சபையில் தான் இந்த பிலமோன் என்கிற மனிதனும் அவர் குடும்பமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிலமோன், அப்பியால், அர்க்கிப்பு இவர்கள் 3 பேரும் சேர்ந்து தன்னுடைய இல்லத்தை திறந்து கொடுத்து ஒரு திருச்சபையை அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த பிலமோனுக்கு அநேக அடிமைகள் இருந்தார்கள். அந்த அடிமைகளில் ஒருவன் தான் ஒனேசிமு. இந்த ஒனேசிமு பிலமோனின் வீட்டிலிருந்து சில பணத்தை அல்லது பொருட்களை திருடி கொண்டு அவன் ரோமாபுரிக்கு ஓடி வருகிறான். அவன் ரோமாபுரியில் ஓடி வருகிற வேலையில் அங்கே ரோமாபுரி சிறைச்சாலையில் ரோமாபுரியில் அப்போஸ்தலாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆகவே அங்கு அப்போஸ்தலாகிய பவுலை ஏதோ ஒரு விதத்தில் அவர் சென்று சேர்ந்து அவரோடு கூட அநேக ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்வதன் நிமித்தமாக அவர் தன்னை கிறிஸ்துவுக்கென்ற ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலாகிய பவுல் என்ன செய்கிறார், மீண்டுமாக இந்த ஒனேசிமு தன் எஜமானோடு கூட போய் ஒப்புரவாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே அவனை நான் அனுப்புகிறேன், நீ அவனை ஒரு பிரியமுள்ள சகோதரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறது தான் இந்த பிலமோன் நிருபம் என்று நாம் பார்க்கிறோம். இதை நாம் ஏற்கனவே நாம் 7 செய்திகளில் இதை குறித்து நாம் தியானித்து வந்திருக்கிறோம். ஆகவே இன்றைய நாளில் இந்த பிலமோன் நிருபத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, கிறிஸ்துவுக்குள்ளாக மற்றவர்களை மன்னிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். முதலாவதாக, கிறிஸ்துவுக்குள்ளாக மற்றவர்களை நாம் மன்னிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, இந்த பிலமோன் புத்தகத்தில் மன்னிப்பு என்கிற வார்த்தை 1 முறை கூட வந்ததில்லை. ஆனால் இந்த புத்தகம் முழுவதும் மன்னிப்பை பற்றி பேசுகிற ஒரு குடும்பம், ஒரு புத்தகம். மட்டுமல்ல, ஒருவேளை பிலமோன் குறித்து யோசிக்கிற வேலையில் பிலமோன் ஒனோசிமை மன்னித்தாரா என்று இந்த புத்தகத்தில் சொல்லவில்லை. ஆனால் அவர் மன்னித்தார். இதை நான் பின்பாக உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களை, மன்னிப்பு என்பது ஒரு தனிப்பட்ட நபரை சார்ந்தது. நாம் எதினால் காயப்படுகிறோம் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அநேக வேளையில் மற்றவர்கள் நமக்கு எதிராக பேசின பேச்சு, மற்றவர்கள் நமக்கு எதிராக பேசின வார்த்தைகளினால் உண்டான காயம், மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்த காரியங்கள், துரோகங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் நிச்சயமாகவே நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். மட்டுமல்ல, அனுபவித்திருக்கிறோம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. பொதுவாக விசுவாசிகள் மத்தியில் அநேகர் மன்னிக்கிறார்கள், ஆனால் மறப்பதில்லை. மன்னித்து மறக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களை, பொதுவாகவே
மன்னிக்கிறவர்கள் உண்டு, மனதிலே வைத்துக் கொள்கிறவர்கள் அநேகம் உண்டு. மன்னிக்காமலேயே அதை மனதில் வைத்திருக்கிற அநேக மக்களை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாளில் அவர்கள் ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நிறைவு செய்தி உங்களுக்காகத்தான் சொல்லுகிறேன். நாம் அனுதின வாழ்க்கையில் சமுதாயத்தில் மற்றவர்கள் செய்த காரியங்களை பார்த்து மன்னிக்க முடியாமல் சில வார்த்தைகளை அவர்கள் சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா? நான் செத்தாலும் அவனோடு பேச மாட்டேன், நான் செத்தாலும் அவனுடைய வாசப்படியை மிதிக்க மாட்டேன், நான் அவனுடைய வீட்டில் ஒரு வாய் தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற மன்னிக்க முடியாத தன்மையுள்ள மக்கள் அநேகரை பார்க்கிறோம். எனக்கன்பானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்கள், மீறுதல்களை அவர் மன்னித்திருக்கிறார். ஆகவே நாமும் மன்னிப்பை அருளுகிறதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயர் எழுதின நிருபம் 3:13. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயர் எழுதின நிருபம் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். என அன்பானவர்களை, இந்த நாளில் நாம் யோசித்து பார்ப்போம். நாம் மன்னிப்பதற்கு கடனாளிகளாக காணப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களை, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மன்னிக்காமல் இந்த உலகத்தில் நாம் வாழவே முடியாது. ஒரு மனிதர்களை மன்னிக்காமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. என்றால் இது தொடர்ந்து நடைபெறுகிற நிகழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறபடினால மன்னிப்பை அருளுகிற, மன்னிப்பை கொடுக்கிற விசுவாசிகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும். எனக்கு அன்பானவர்களை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாராவது ஒருவருக்கு யாராவது மேல் அதிக நாள், நெட்டு நாளாய், ஏன் வருடக்கணக்கில் ஒரு கசப்பு இருக்கும் என்று சொன்னால் இந்த நாளில் நீங்கள் ஒரு கடிதத்தை எழுதுங்கள். நான் உன்னை மன்னிக்கிறேன், இந்த காரியம் எனக்கு வருத்தமாகத்தான் இருந்தது, ஆனாலும் ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிற பொழுது விசுவாசியாகிய நான் உங்களை நான் மன்னிக்கிறேன். ஒருவேளை ஒரு ஃபோன் செய்து நீங்கள் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கலாம். ஒருவேளை ஒரு இமெயில் அனுப்பலாம். ஒருவேளை ஒரு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய மனஸ்தாபம், வருத்தம், மன்னிப்பை நீங்கள் தெரிவித்து கொள்ளலாம். ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் நீங்கள் நேராக கூட செல்லலாம். எனக்கு அன்பானவர்களை, கிறிஸ்துவுக்குள்ளாக மன்னிக்கும்படியாக நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய காரியம், இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்த நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்த நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, பிலமோன் இந்த ஒனோசிமை மன்னித்தாரா என்ற கேள்வியை கேட்டேன். ஆம், நிச்சயமாகவே அவர் ஒனோசிமவை மன்னித்தார். பிலமோ ஒனோசிமவை மன்னித்ததன் நிமித்தமாக கொலோசைய பட்டணத்தின் ஒரு திருச்சபையில் அவர் மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய தலைவினார் மாறினார் என்று சரித்திரம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலின் உடன் ஊழியனான தீமோத்தேயு எபேசு சபையின் தலைவராக இருந்து வழிநடத்தினார். கிபி 92 தீமோத்தேயு இரத்த சாட்சியாக மறித்தார். தீமோத்தேயுக்கு பின்பாக எபேசு சபையை வழிநடத்தின ஆவிக்குரிய தலைவன் யார் தெரியுமா? இந்த உணர்சிம்பு. இந்த உணர்சிம்பு தான் பவுலின் உடன் ஊழியனான தீமோத்தேயுக்கு பிறகு எபேசு சபையை வழிநடத்தின ஒரு ஆவிக்குரிய தலைவன். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்த திருச்சபை. பிலமோன் 2 நாம் பார்க்கிறோம், கொலோசே பட்டணத்துள்ள திருச்சபையை வழிநடத்தின ஒரு இல்லத்தைச் சேர்ந்தவர்கள் தான், தங்களுடைய இல்லத்தை திறந்து கொடுத்தவர்கள் தான் இந்த பிலமோன், அப்பியான், அர்க்கிப்பு என்கிற குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். இந்த திருச்சபை கிறிஸ்துவின் அன்பை, மன்னிப்பை வெளிப்படுத்தினதை
பார்க்கிறபொழுது நம்முடைய திருச்சபைகளும் விசுவாசிகளாக நாமும் அப்படியாகத்தான் காணப்பட வேண்டும். முதலாவதாக பிலமோன் தன் அடிமையாகிய ஒனோசிமேவை மன்னித்ததன் மூலமாக மட்டுமல்ல பிரியமுள்ள சகோதரனாக ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக தீமத்தேயுக்கு பிறகு எபேசு திருச்சபையை வழி நடத்துகிற ஒரு ஆவிக்குரிய தலைவன் கிடைத்தான் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக அப்பியால் பிலமோனின் மனைவி தன் அடிமையை மன்னிப்பதற்கு தன் கணவருக்கு உற்சாகம் கொடுத்தபடியினால குடும்பமாக அவர்கள் செய்தபடியினால குடும்பமாக அந்த திருச்சபை அந்த பட்டணத்தில் சாட்சி பகிர முடிந்தது. மூன்றாவதாக அர்க்கிப்பு என்கிற மனிதனை இவர்களோடு கூட நாம் இரண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த அர்க்கிப்பு யார் தெரியுமா? இவன் லவோதிக்கேய சபையில் கண்காணியாக இருந்து இரத்த சாட்சியாக மரித்தான் என்று வரலாறு சொல்கிறது. என கண்பானவர்களை கிறிஸ்துவின் அன்பை மன்னிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு ஆதி திருச்சபையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் பிலமோன் செய்தியை எட்டாவது செய்தியாக முடிவு செய்தியாக கேட்கிற நாம் இந்த மூன்று முக்கிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த திரியேக தேவன் நமக்கு உதவி செய்வார். இதுவே மன்னிப்பின் மாட்சிமை. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த பிலமோன் நிருபத்தை குறித்து நாங்கள் 5-8 செய்திகள் நாங்கள் தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் முடிவு செய்தியில் ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். மன்னிப்பை அருளுகிற, மன்னிப்பை மற்றவர்களுக்கு தாராளமாய் கொடுக்கிற ஒரு மக்களாக, விசுவாசிகளாக, சீஷர்களாக எங்கள் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வேதம் சொல்கிறது, மன்னிக்கிறதற்கு நீ தயை பெருத்திருக்கிற தேவன் என்று சொல்லி இந்த நாளில் அப்பேற்பட்ட ஒரு உயரிய குணாதிசயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தரித்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.